இந்த வீடியோவில் இந்த மாதிரி ஒரு யூடியூப் ஷார்ட்ஸ் வீடியோ எப்படி சிம்பிளாக கிரியேட் பண்ணுறது அப்போ தாங்க சொல்ல போகிறோம். ஜஸ்ட் அதுக்கு நான் பயன்படுத்த போகிற டூல் என்னென்னு பார்த்தோன்னா கேன்வா. இந்த கேன்வாவில் உங்களுக்கு ஜிமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் யூஸ் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஜான்வா இன்டர்ஃபேஸ் இருக்கா, இங்கே போய்ட்டு யூடியூப் ஷார்ட்ஸ்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களோட யூடியூப் ஷார்ட்ஸுக்கு தகுந்த பிளேஸ் சர்வ் செய்கிறோம். 1080x920 அங்கே யூடியூப் ஷார்ட்ஸ்னு கொடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் ஒரு பிளாங்காக யூடியூப் ஷார்ட்ஸ் கிரியேட் பண்ணணும்னா கிரியேட் பிளாங்க் கொடுக்கணுங்க. நான் ஆல்ரெடி இருக்கிறதே பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸை ரெடி பண்ண போகிறேன். ஸோ ஜஸ்ட் இங்கே ஃப்ரீ பெய்டு ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது கேன்வாவில். நம்ம இந்த ப்ரைஸில் போய்ட்டு ஃப்ரீயை மட்டும் சூஸ் பண்ணிவிட்டு ஃப்ரீ இங்கே என்னென்ன இருக்கோ அதை மட்டும் சூஸ் பண்ணிக்கிறோம். அதாவது இங்கே பாருங்கள் நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்கா, இதில் உங்களுக்கு எந்த டெம்ப்ளேட்ஸ் வேணுமோ அந்த டெம்ப்ளேட்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். உதாவதுக்கு இப்போ நான் இந்த டெம்ப்ளேட் இருக்கிறதுலாம் இதை சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அதை நான் கிளிக் பண்ணினா அகெயின் கஸ்டமைஸ் திஸ் டெம்ப்ளேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த இதை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கோட்ஸ் இன்ஸ்டாகிராமில் சரி யூடியூப் ஷார்ட்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு சொல்லி தரப்போகிறேன். நீ இதை பயன்படுத்திக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதை வந்து நம்ம ப்ளே பண்ணி பார்ப்போம். இனிஷியலாக இது இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ ஜஸ்ட் நான் பார்த்தீங்கன்னா இப்போ இதோட மியூசிக்ஸ் இந்த மாதிரி இருக்கா, மியூசிக்ஸ் வந்து வால்யூம் வந்து குறைச்சிக்கிறேன். ஸோ வால்யூமை இப்படி போய்ட்டு குறைச்சிக்கலாம். ஸோ இப்போ நான் ப்ளே பண்ணுறேன். இப்போ இதுதான் இதோட யூடியூப் ஷார்ட்ஸ். இதை நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஃபஸ்ட் இங்கே போவோம். நம்ம வந்து இப்போ மோட்டிவேஷன் கோர்ஸ் தான் எழுத போகிறோம். ஸோ நமக்கு வந்து மோட்டிவேஷன் கோர்ஸ் தேவை. அதுக்கு என்ன பண்ண போதா, ஜஸ்ட் சாட் ஜிபிடியில் போய்ட்டு நான் போய்ட்டு ஷார்ட் மோட்டிவேஷன் கோட்ஸ்ன்னு கொடுத்துட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா நிறையா மோட்டிவேஷன் கோட்ஸ் வந்து இங்கே வந்துடும். ஓகேங்களா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு ட்ரீம் பிக் ஒர்க் ஹார்ட் ஸ்டே ஃபோக்கஸ்ட் இருக்கா, இந்த மோட்டிவேஷன் கோட்ஸ் வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு நமக்கு இங்கே இருக்குது பாருங்கள் யூடியூப் ஷார்ட்ஸ். ஜஸ்ட் இதில் இங்கே டெக்ஸ்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதில் இவங்க கொடுத்துருக்க டெக்ஸ்ட்டை தூக்கிட்டு நம்ம டெக்ஸ்ட்டை வந்து பேஸ்ட் பண்ணிடுறோம். தான் இந்த மேலே இருக்கிறது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இதை வந்து ரிமூவ் பண்ணிடுவோம். இப்போ இந்த சைஸ் வந்து பெருசு பண்ணணுச்சுன்னா இப்படி பெருசு பண்ணலாம், சிரிச்சு பண்ணணும்னா சிரிச்சு பண்ணணும். கலர் மாற்றணுன்னா ஜஸ்ட் இந்த டெக்ஸ்ட்டை சூஸ் பண்ணிவிட்டு மேலே இந்த கலர் டெக்ஸ்ட் கலர் இருக்கா இங்கே போய்ட்டு நமக்கு எந்த கலர் வேணும், அதாவதுக்கு எனக்கு ஒயிட் கலர் வேணும்னா ஒயிட் கொடுங்க. ஓகேங்களா, இல்லை அந்த ஃபாண்ட்டை மாற்றணுன்னா கிளிக் பண்ணிவிட்டு இந்த லெஃப்ட் சைட் ஃபாண்ட்ஸ் இருக்கு பாரு, இந்த ஃபாண்ட்ஸில் உங்களுக்கு எந்த ஃபாண்ட் வேணுமோ அந்த ஃபாண்ட் வந்து சூஸ் பண்ணிக்கோ. எனக்கு இந்த ஃபாண்ட் பிடிச்சிருக்கு, நான் இப்போ டெமோக்கு தான் சொல்கிறேன். நீங்கள் ஒரு ஒரு ஆப்ஷனாக இதில் போய்ட்டு கிளிக் பண்ணி இந்த ஃபாண்டை மாற்றிக்கோங்க. ஓகேங்களா, இப்போ மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் இமேஜ் இருந்தால் நல்லாயிருக்கா அப்படின்னா ஜஸ்ட் லெஃப்ட் சைடு போனேன்னா எலமெண்ட்டு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்கே நம்ம வந்து மோட்டிவேஷன் சம்மந்தமாக தான் கொடுக்குறோம். ஸோ நான் அந்த இடத்துல போய்ட்டு மோட்டிவேஷன் அப்படின்னு டைப் பண்ணேன்னா இங்கே மோட்டிவேஷன் ரிலேட்டட் நிறையா வரும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெய்டு ப்ரோன்னு போட்டுக்கலாம், இது ஃப்ரீ. ஓகேங்களா, இந்த மோட்டிவேஷன் நான் எடுத்துக்கிறேன், எடுத்துக்கிட்டு பெருசு பண்ணுறேன். இப்போ இதை வந்து ப்ளே பண்ணி பார்ப்போம் பாருங்கள். அப்ளை ஆச்சா, ஜஸ்ட்டு சிம்பிள் சொல்லி காமிக்கிறேன். இப்போ இந்த ஃப்ளைட்லாம் நமக்கு தேவையில்லை. ஸோ அதனால் நான் டெலீட் பண்ணிடுறேன். இப்போ ஒரு விஜுவல் ரெடி பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன், ப்ளஸ் வந்து இமேஜ் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணணும், அதை கிளிக் பண்ணி இந்த இருக்கும் பேக்ரவுண்ட் இருக்குது பாருங்கள், உங்களுக்கு எந்த பேக்ரவுண்ட் வேணுமோ பேக்ரவுண்ட் மாற்றிக்கலாம். உங்களோட அனிமேஷன் இதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் வந்து எல்லாமே மாற்றிக்கலாம். ஓகேங்களா, இப்போ இதுக்கு வந்து மியூசிக் ஆட் பண்ணணும்னு நினச்சோம்னா இந்த இதில் போய்ட்டு அப்லோடுன்னு ஆப்ஷன் இருக்கா, இங்கே போய்ட்டு ஜஸ்ட் ஆடியோன்னு கொடுத்துட்டு நீங்கள் உங்கள் சிஸ்டத்துலேருந்து ஒரு மியூசிக்கை ஆட் பண்ணி இங்கே வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் உங்களுடைய ஃபோட்டோ ஆட் பண்ணணும்னு அந்த அப்லோட் ஃபைல் கொடுத்து நீங்கள் உங்களோட ஃபோட்டோ வீடியோ இமேஜ் ஆடியோ எல்லாமே அப்லோட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். இப்போ நான் ஆல்ரெடி கீழே வந்து ஆடியோஸ் இருக்கா, இந்த ஆடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இதோட ஏதோ வந்து வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறேன். இந்த ஆடியோவே நான் ஆட் பண்ணுறோன்னு வச்சுக்கிறோம். ஓகேங்களா, இப்போ ஆடியோ ஆட் பண்ணியாச்சு, விஷுவல் ஆட் பண்ணியாச்சு, ஜஸ்ட் ப்ளே பண்ணி பார்க்குறேன் பாருங்கள். பார்த்தீங்களா, சூப்பராக, அதாவது பேசிக்கான எல்லாம் க்ரியேட் பண்ணியாச்சு. ஒன்ஸ் இதை பண்ணி முடித்தோன்னா இந்த ரைட்டை ஷேர்ன்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும், இதை கொடுத்துட்டு அகைன் டவுன்லோடுன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் கேட்க சார் சார். அகைன் டவுன்லோடுன்னு கொடுங்க. நீங்கள் இப்போ பண்ண ஃபைல் வந்து டவுன்லோட் ஆயிரும். ஒன்ஸ் டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் இதை அப்படியே தூக்கி நீங்கள் உங்களோட யூடியூப் வீடியோஸில் சாரி யூடியூப் சேனலில் ஷார்ட்ஸை அப்லோட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டெய்லி ஒரு ஷார்ட்ஸ் ரெகுலராக அப்லோட் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வியூஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து எகிரிடுவாங்க. இப்போ நம்ம இதை விஷயத்தை பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு 2 மினிட்ஸ் தான் ஆச்சு. இந்த மெத்தடை பயன்படுத்தி நீங்கள் டெய்லி ஒரு ஷார்ட்ஸ் வந்து கண்டினியூஸாக யூடியூப்பில் மேக் பண்ணி போடுங்க. இப்போ நான் ஆல்ரெடி இருக்கிற டெம்ப்ளேட்டை கொடுத்து போட்டேன். இதுவே நீங்கள் புதுசாக பண்ணணும்னு நினச்சின்னா இந்த கிரியேட் பிளாங்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதை கொடுத்துட்டு நீங்கள் ஆல்ரெடி ஷார்ட்ஸ் பண்ணி வச்சுருப்பீங்களே அந்த ஷார்ட்ஸ் வீடியோஸ் இங்கே அப்லோட் பண்ணி அதை எடிட் பண்ணலாம். அது உங்களுக்கு வேணும்னு நினச்சின்னா அப்கமிங் வீடியோஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ நம்ம கிரியேட் பண்ண ஷார்ட்ஸ் வீடியோஸை ப்ளே பண்ணி பார்ப்போம் பாருங்கள். பார்த்தீங்களா,
நல்லாயிருக்கா? கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இது ரிலேட்டட் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். கேன்வா ரிலேட்டட் நிறையா கற்றுக்கணும்னு நினச்சினா சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.